ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா முத்தாரம்மன் சச்சங்கண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த காரடையா நோன்புக்கு வந்து வெள்ளை எடை உப்பு எடை செய்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வந்து அடை வச்சு வெண்ணையும் வைத்து நைவேத்தியம் பண்ணணும்னு கடந்த பதிவிலே அதை பற்றி பார்த்தோம் காரடையா நோன்பு எப்படி அனுஷ்டிக்கணும் என்ன ஏதுன்னு இந்த அடை வைக்கணும் அந்த அம்பாளுக்கு எப்படி அந்த அடை செஞ்சு வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தா இப்போ இந்த காரடையா நோன்புக்குன்னு அடை வைக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு முதல்ல அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் கொஞ்சம் பச்சரிசி கா கப் எடுத்துக்கோங்க வருத்த பச்சரிசி ஒரு கப் காராமணி ஒரு அரை கப்பு தேங்காய் கீரியது ஒரு அரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு ஏலக்காய் தூள் தண்ணீர் ரெண்டு கப்பு இஞ்சி அப்புறம் மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்கள் முதல்ல முத பச்சரிசியை அரை கிலோவை அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சு கலைந்து வடிகட்டி காய வச்சு நைஸாக அரைச்சி சளித்து கொள்ளணும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ காராமணி என்ன பண்ணணுன்னா இப்போ முதல்ல வெள்ளை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறம் உப்படை வெள்ளடைக்கு காராமணியை நல்லா வறுத்து கொஞ்சம் வேக விட்டு வடிய வைக்கணும் அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு ரெண்டு கப் தண்ணீர் விட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணீர் நல்ல தல தளன்னு கொதிக்கும்போது காராமணி தேங்காய் துருவல் அப்புறம் வந்து ஏலப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலகணும் அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு கையால் கொட்டின் மறு கையால் நல்லா கிளறணும் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு அந்த அதில் இருந்த அந்த மாவை அப்படியே உருட்டி ஒரு வடை மாதிரி தட்டி அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தனாலே வெள்ளை அடை தயாராகிடும் உப்பு அடைக்கு என்ன பண்ணணுன்னா காராமணியை வறுத்து வேக விட்டு வடிய வச்சதுக்கப்புறம் ஒரு வானலியில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி ரெண்டு கப் தண்ணீர் உப்பெல்லாம் போட்டு கொதிக்க விடணும் தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்த காராமணியை இந்த தேங்காய் துண்டு வறுத்த மாவு அப்படிலாம் போட்டு நல்ல வறுத்த மாவையும் நல்லா தூவி கிளறணும் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் வடை போல் மாதிரி தட்டி இட்லி தட்டில் வச்சு பத்து நிமிஷம் வச்சு கழிச்சு எடுத்துட்டால் உப்பு அடை சரியாராயிடும் ஆக இந்த ரெண்டு அடையும் வச்சு அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணணும் வெள்ளை அடையும் உப்பு வச்சு நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியமாக வைக்கும்போது கொஞ்சம் வெண்ணையும் வச்சு பூஜை பண்ணனும் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் சாவித்திரி நோம்புக்கு இந்த காரடையா நோம்புக்கு வைக்கிறது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நோம்பு நோற்றேன் ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் தாயேன்னு அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக தேவி தீர்க்க சுமங்கலி துவத்தை கொடுப்பா நல்ல குடும்பத்தில் சந்தோஷமாக கணவன் மனைவியும் நல்ல அன்னோன்யமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவாள் கண்டிப்பாக காரடை வச்சு அம்பாளுக்கு இந்த காரடையான பிரார்த்தனை பண்ணுக்கும் நன்றி வணக்கம்